கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலுக்கு செல்லும் உபரி நீரால் பல கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து சம்பா பயிர்கள் மூழ்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 12 நாட்களுக்கு மேலாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. உபரி நீருடன் மழை நீரும் கலந்ததால் 150,000 கன அடி தண்ணீர் கடலுக்கு செல்கிறது. இதனால் கொள்ளிடம் கரையோரம் அமைந்துள்ள கிராமங்கள் மற்றும் ஆற்றின் படுகையில் அமைந்துள்ள கிராமங்களில் விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கரையை ஒட்டி அமைந்துள்ள விளைநிலங்கள் மற்றும் நாதல் படுகை கிராமத்தில் உள்ள விளைநிலங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. சம்பா பயிர்கள் மட்டுமின்றி மல்லிகை, முல்லை, சோளம், மஞ்சள் மற்றும் வெண்டை, கத்தரி, கீரை வகைகள் உள்ளிட்ட பயிர்களும் காய்கறிகளும் தண்ணீரில் மூழ்கின. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வெள்ள காலங்களில் தங்களை பாதுகாக்க புயல் பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என நாதல் படுகை விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை தண்ணி வந்து கொடுது. தண்ணி வந்தோடனே சிறு விவசாயம், இந்த அரும்பு செடி, மருளி இது, பூஞ்செடி, வெண்டை, கத்திரி, மஞ்சள், சோளம், மருளி எல்லாமே வருஷத்துக்கு வருஷம் அழிஞ்சு போடுதுங்க. இது வந்து மல்லியரும்பு செடிங்க, மல்லியரும்பு குண்டு மல்லி. இது வந்து கிளப்புறதுக்கு 500-600 ஒரு வருஷத்துக்கு நாங்கள் செலவு பண்ணி கிளப்புறோம். மறு வருஷம் பார்த்திங்கன்னா இது அழிஞ்சு போடுதுங்க. எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரமே அழிஞ்சு போடுது. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா நஷ்டஈடு பார்த்து கொடுக்கணும்.